கேரளாவில் போட்டியிட்ட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் பாஜக மண்ணை கவியுள்ளது. கேரள மாநிலத்தில் மொத்தம் உள்ள 140 தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் 6 வாக்குப்பதிவு நடந்தது. அங்கு ஆட்சியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி களமிறங்கியது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் ஆளும் கட்சிக்கு கடுமையான போட்டி கொடுக்க வேண்டும் என்று களம் கண்டது. இந்த முறையாவது கேரளாவில் ஏதாவது அதிசயம் நிகழ்த்த வேண்டும் என்று பாஜக தனியாக நின்றது. கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டின. காங்கிரஸ் கடும் போட்டி கொடுக்கும் என்றும் கூறின. இந்த நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே ஆளும் இடது ஜனநாயக கூட்டணி முன்னணி வகித்து வந்தது. காங்கிரஸ் கட்சியும் சில இடங்களில் முன்னேறி வந்தது. ஆனால் அதிசயம் நிகழ்த்த வேண்டும் என்று களம் கண்ட பாஜக நிலைமை மிகவும் பரிதாபமாகிவிட்டது. அந்த கட்சி போட்டியிட்ட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. கடந்த 2016 தேர்தலில் கூட ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது பாஜக. ஆனால் இந்த முறை முழுவதுமாக ஒயிட் வாஷ் ஆனது. பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் கேரளாவுக்கு வந்து பலமுறை சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஆனால் இவை அனைத்தும் பலனளிக்காமல் போய்விட்டது. மேலும் இந்த முறை பாஜக சபரிமலை விவகாரத்தை கையில் எடுத்தது. ஆளும் கட்சி ஐயப்ப பக்தர்களை துன்புறுத்துகிறது என்று பல்வேறு பிரச்சாரத்தை முன்வைத்தது பாஜக. ஆனால் இவை எதுவுமே எடுபடாமல் போய்விட்டது. இது தவிர மெட்ரோமேன் ஸ்ரீதரனை முதலில் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது பாஜக. ஆனால் 70 மேற்பட்டவர்களுக்கு பாஜகவில் பதவி கிடையாது என்ற சர்ச்சை எழுந்ததால் இந்த கருத்திலிருந்து பின்வாங்கியது. மெட்ரோமேன் ஸ்ரீதரனுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருப்பதால் அவரை வைத்தே மக்களிடம் காய நிகழ்த்தியது பாஜக. ஆனால் தற்போது அனைத்துக்கும் பயனளிக்காமல் சென்று விட்டது. எதற்குமே வளைந்து கொடுக்காத சேட்டன்கள் பாஜகவுக்கு பலத்தடியை கொடுத்து நாங்கள் காம்ரேடுகள் பக்கம்தான் என்பதை நிரூபித்து விட்டனர்.